மேனேஜர்க்குரியவர்களே, மௌலானா அபூ தாஹிர் சிராஜி ஹஜ்ரத் அவர்கள், நூற்றுக்கணக்கான சீடர்கள் அவர்களின் பிரார்த்தனைக்காக இயங்கி கிடப்பார். தண்டையார்பேட்டை நேதாஜி நகரில் ஹிஸ்புல்லா சபையில் அவர்களின் அரை கதவு திறக்காதா என்று சீடர்கள் காத்திருப்பார்கள். அவர்கள் மேடையில் நின்று வாழ்த்து தருகிறார்கள். வேறொருவில் தாஜாத்தினுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு தொடர்கிறது. வாழ்த்துறைகளின் தொடரில் துறைமுகம் வட்டார ஜமாத்துலமா சபையினுடைய தலைவர், சென்னை ராயபுரம் கல்வண்டமம் ஷாபியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம், சென்னை பொதுக்கல்லூரியினுடைய அரபித்துறை பேராசிரியர் மௌலானா மௌலவி அலி ஜனாப் அல்ஹாஜ் அல்லாமா டாக்டர் ஹபீபுல்லா ஜமாத்தி ஹஜ்ரத் அவர்கள், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிக சையிதினா நபீனா மௌலானா முஹம்மத் வ அலா ஆலி சையிதினா நபீனா மௌலானா முஹம்மதின் வ பாரிக வஸல்லிம் அலைஹி. قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون. قال النبي صلى الله عليه وسلم: من أعدى لي وليا فقد أعدلته بالحرب، أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சர்க்கார் கிபிலா அவர்களே, உலமாக்களே, இந்த விழாவை மிகச்சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஏற்பாட்டாளர்களே, இந்த விழாவை சிறப்பித்து தர வேண்டும் என்பதற்காக வேண்டி திரளாக வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, நல்லவர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத். ஆரம்பமாக அல்லாஹ்வுடைய கருணையும் கிருபையும் ஈருலக இரட்சகர் நபிகள் பெருமான் முஹம்மது முஸ்தபா அஹமது முஜ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபக தாபியன்கள், வலிமார்கள், நல்லோர்கள், உலகத்தில் உள்ள மூமினான ஆண்பெண்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக பொறுமையிருக்கும் நம் அனைவர் மீதும் குறையாமல் நிறைவாக நின்று நிலவற்றுமாக ஆமீன். அல்லாஹ்வின் பொறுப்பற்ற நல்ல அடியார்களே, நான் உங்களுக்கு முன்னால் ராஜா நாயின் சிஸ்தி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஏன் இந்தியாவுக்கு வந்தார்கள் என்பதை குறித்து, இங்கு என்ன சமூக பணிகளை மேற்கொண்டார்கள் என்பதை குறித்தும் சில விஷயங்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று ஆசைப்படுகிறேன். ராஜா மொஹியுத்தீன் சிஸ்தி ஹஜ்ரத்துல்லாஹு தஆலா அஜீஸ் அவர்கள் தாங்களாக இந்தியாவுக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டு வரவில்லை. மரினாவிலே மறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலகத்திலே எங்கெங்கெல்லாம் அநியாயங்கள், அட்டுரியங்கள், சமூகத்திலே சீர்கேடுகள் இருக்கிறதோ அதையெல்லாம் அங்கு மறைந்து வாழ்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார்களே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய உத்தரவின் பேரில் வந்தார்கள். மதீனாவிற்கு அவர்களுடைய செய்கோடு சென்றிருந்த போது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உத்தரவு காஜா நாயகம் அவர்களுக்கு, நீங்கள் புத்துப்புல் வீந்து நீங்கள் இந்தியாவுக்கு போக வேண்டும் என்ற அந்த உத்தரவை ஏற்றுத்தான் இந்தியாவுக்கு வந்தார்கள். இந்தியாவிலே அந்த நேரத்திலே ஆண்டு கொண்ட அரசர்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு அநியாயங்களும் அட்டுழியங்களும் சமூக கொடுமைகளும் நிகழ்த்தி கொண்டு வந்ததின் காரணமாக இந்த இஸ்லாம் என்பது ஒட்டுமொத்த உலகத்திற்கே வந்த ஒரு மார்க்கம். ஆகவே எங்கெல்லாம் சமூகத்திற்கு எதிராக சமூக கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கிறதோ அதையெல்லாம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இந்தியாவிலே குறிப்பாக எந்தெந்த சமூக கொடுமை ஆஜா நாயகனுடைய காலத்தில் நடந்து கொண்டிருந்தது என்று சொன்னால், உடன்கட்டை ஏறும் வழக்கம் அந்த நேரத்திலே இருந்தது. உடன்கட்டை ஏறும்
கணவன் இறந்து விட்டால் மனைவியை அந்த கணவனை எரிக்கும் அந்த சிதைகளை அப்படியே உயிரோடு தள்ளி விடுவார்கள். எவ்வளவு பெரிய கொடூரம் பாருங்கள், நினைத்து பாருங்கள். இப்படியெல்லாம் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதா? அப்படி நடந்திருக்குமா என்று சொன்னால் நடந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான பெண்கள் செத்து இருக்கிறார்கள். கணவன் செத்து விட்டால் மனைவிக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு உரிமை இல்லையா? இஸ்லாம் சொல்லுகிறது உரிமை இருக்கிறது, மறுமணம் செய்து கொள்வதற்கும் உரிமை இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட சமூக கொடுமை இங்கே நடந்து கொண்டிருந்தது. உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், ராஜா மொய்தீன் சிஸ்தி அஜ்மீரி கதஸ் அல்லாஹு சுபஹானஹு அஸீஸ் அவருடைய துணைவியார் பிபி அமத்துல்லா அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் உடன்கட்டை ஏறி அவர்கள் செத்து இருக்க வேண்டியவர்கள். குஜராத்தினுடைய ராஜபுத்திர வம்சத்தில் இருந்து வந்தவர்கள். அவர்கள் இந்த சாம்பல் நதிக்கரையிலே உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு பெண்மணி ஓடி வருகிறார், காப்பாற்றுங்கள் 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 என்று சொல்லிக் கொண்டு வருகிறார். ராஜா மனிதன் சிஸ்தி அவர்கள் அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள் ஆற்றங்கரையிலே. அந்த அரச பெண்ணை பொருத்தி கொண்டு வீரர்கள் ஓடி வருகிறார்கள், அரசனுடைய உதவியாளர்கள் ஓடி வருகிறார்கள். அந்த பெண் ராஜா மனிதன் சிஸ்தி அவர்களை பார்த்தவுடன் அருள்முகம் ஒளி முகம் அதை பார்த்து அப்படியே நின்றுவிட்டு என்னை நீங்கள் காப்பாற்றுங்கள் என்று சொல்லி அங்கே நின்று விட்டது. பெண்ணை பார்த்து இரு நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி பின்னால் நிற்க வைத்துக் கொண்டார்கள். ராணுவ வீரர்கள் வீரோடு தத்தியோடும் பாலோடும் ஈட்டியோடும் வந்து விடுங்கள் அந்த பெண், அந்த பெண்ணை நாங்கள் கொல்ல வேண்டும், எங்களுடைய இளவரசன் இறந்து போய்விட்டான், அவனுடைய மனைவியாக வேண்டியவள் இவள், இன்னும் திருமணமே முடிக்கல, முதல் நாள் தான் அவளுக்கு நிச்சயம், அடுத்த நாள் கல்யாணம், அப்பயே அவன் செத்து போயிட்டான் அந்த இளவரசன். திருமணம் முடிப்பதற்கு முன்பாகவே ஏற்பாடு செய்யப்பட்ட பிபி அமத்துல்லா என்கிற அந்த பெண்மணியை கொள்ளுவதற்காக வேண்டி அந்த உடல்நிலை ஏற்றுவதற்காக இழுத்து கொண்டவருக்காக வந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார்கள். ராஜாமணி சிஸ்தி ஏன் அழைக்கிறீர்கள் என்று கேட்ட போது இல்லை இவளை உடன்கட்டை ஏற்ற வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அப்போது கேட்டார்கள், சரி கணவன் இறந்து விட்டால் ஒரு மனைவியை உடன்கட்டை ஏற்றுகிறீர்களே, மனைவி இறந்து விட்டால் கணவனை ஏற்றுவீர்களா என்று கேட்ட போது அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். எவ்வளவு கொடுமை! நான் இங்கு இருக்கும் வரையிலே இந்த பெண்ணை நான் உங்களுக்கு ஒப்படைக்க முடியாது. உறவினான் மாலை இந்த அரசுடைய உதவியாளர் ராஜா மொழியத்தின் சிஸ்தி அவர்கள் கையைத்தான் உயர்த்தினார்கள். அவர்கள் இடத்திலே வாள் இல்லை, கையைத்தான் உயர்த்தினார்கள். அவர் உறுதிய வாள் அந்த ஆற்றிலே போய் விழுந்தது, பயந்து போய்விட்டான். சாதாரணமானவர்கள் போல தெரியுது இவங்க என்று சொல்லி உடனே விட்டுவிட்டு போய்விட்டான். அவர்களை அழைத்துக் கொண்டு போய் வைத்திருந்தார்கள். அவர்களுடைய நல்ல குணங்களை பார்த்து இஸ்லாத்திற்கு வந்து அவர்கள் தான் பிபி அமத்துல்லா. அவர்களுடைய துணைவியாராக வந்த பாக்கியம் ஒரு உடன்கட்டை ஏற வேண்டிய ஒரு பெண்ணை காப்பாற்றி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சமூக கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள். ராஜா மொழியின் சிஸ்தி அஜ்மீருக்கு செல்லாவுத்தரவர்கள் அஜீஸ் அவர்கள் அதே போன்றுதான் நெருப்பை வணங்கி கொண்டிருந்தார்கள். இந்தியாவில் உண்டான மக்கள் எப்படி அந்த ஊது ஊது பறவை அப்படியே சுற்றி அந்த சபாநாட்டிலே போய் அந்த பல்கீஸ் அம்மையாருடைய பட்டாரம் எல்லாம் அவர்கள் ஊரெல்லாம் சூரியனை வணங்கி கொண்டிருக்கிறது என்று சுலைமான் வீடு சொன்னதோ அது போன்று இங்கு வெறுப்பை வணங்கி கொண்டிருந்தார்கள். ராஜா மொழி சிஸ்தி அஜ்மீர் சொல்லி அங்கே சென்று நெருப்பு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு பொருள், அதை ஏன் வணங்குகிறீர்கள் என்று சொன்ன போது இல்லை நெருப்பு இல்லாமல் இந்த உலகம் இல்லை, ஆகவே அதை வணங்குகிறோம், அந்த நெருப்பு தான் எல்லாவற்றையும் செய்கிறது என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். இல்லை சரி உங்களுடைய இறைவன் இறை நெருப்பு என்று சொல்லுகிறீர்களே, நெருப்புக்குள் செல்லுங்கள் என்று சொன்னார்கள். எப்படி நெருப்புக்குள் தூக்கி எறியப்பட்டார்களோ அதுபோன்று இவர்கள் எரியும் நெருப்புக்குள் உள்ளே போய்விட்டு வந்தார்கள். அசந்து போனார்கள் அந்த நெருப்பு வணங்கியில் அத்தனை பேரும் இஸ்லாத்துக்கு வந்தார்கள். இப்படிப்பட்ட நெருப்பு வணங்கக்கூடிய சமூக கொடுமையை ஒழித்து கட்டினார்கள் ராஜா மொய்தீன் சிஸ்தி அஜ்மீரி அவர்கள். உயிரை பலி கொடுக்கும் கொடூரம், நரபலி கொடுக்கும் கொடூரம் இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தது.
ஒரு உயிரை, ஒரு குழந்தையை, ஒரு பெண்ணை நரபலி கொடுக்கும் கொடூரம், சமூக கொடுமை இந்த இந்தியாவில் நடந்து கொண்டிருந்தது. ஜெயமான என்று சொல்லக்கூடிய பிரிதிவிராஜனுடைய குரு என்று சொல்லக்கூடிய அவன் இந்த காஞ்சா மொழியின் சிஸ்தியை எப்படியாவது நான் ஒழித்து கட்ட வேண்டும் என்று அவனுடைய தெய்வத்திற்கு முன்னால் போய் தான் பெற்றெடுத்த மகனை பலி கொடுத்து விட்டான். ஜெயபாலர் என்கிற மந்திரவாதி தான் பெற்றெடுத்த மகனை பலி கொடுத்து விட்டு, இறைவனே கடவுளே உனக்காக நான் பெற்றெடுத்த பிள்ளையை பலி கொடுத்திருக்கிறேன், அந்த அரப நாட்டு அந்த அவரை அந்த காஞ்சாமொழியின் சிஷ்டியை இந்த ஊரை விட்டு விரட்டு என்பதாக சொல்கிறார். காஞ்சாமொழியின் சிஷ்டி அவர்கள் அவனுக்கு பின்னாலே போய் நின்றார்கள், பின்னாலே போய் நின்றார்கள். பா, நீ அழைக்கும் தெய்வம் உனக்கு உதவி செய்யாது, அது வெறும் கல்லு உனக்கு உதவி செய்யாது என்று சொல்லி காஞ்சாமொழியின் சிஷ்டி அவர்கள் என்ன வேண்டுகிறாய், என் பிள்ளையை வேற பலி கொடுத்துட்டேனே, அந்த தெய்வம் வரை எனக்கு உதவி செய்ய மாட்டேது, நான் என்ன செய்யறது? சரி, நீ அறுத்து போட்டிருக்கிறாயே உன் குழந்தை, அதை ஒன்று சேர், தலையையும் முண்டத்தையும் ஒன்று சேர் என்று சொல்லி ஒன்று சேர்க்க சொன்னார். கும்பியின் இல்லா அல்லாவை உத்தரவு கண்டு சிறுவனை எழுந்துரு என்று சொன்னார்கள். எழுந்திருத்தார். அப்போது இவருடைய காலடியிலே சரணடைந்து அவர் அப்துல்லாவாக மாறினார். ஜெயபாலன் என்கிற மந்திரவாதி அன்றிலிருந்து அந்த நரபலி கொடுக்கக்கூடிய சமூக கொடுமையும் இந்தியாவிலே தடை செய்யப்பட்டது. இப்படி காஜா மொயினுதீன் சிஷ்டி அஜ்மீர் ரஜாசல்லாவுத்தரவர் அஜீஸ் அவர்கள் ஒவ்வொரு சமூக கொடுமைக்கும் முற்றுப்புள்ளி வைத்தவர்கள் இந்தியாவிலே. இல்லை என்று சொன்னால் இன்று வரையிலே அது தொடர்ந்து கொண்டிருக்கும். கரிமே நவாஸ் என்று சொல்லுவரமே, ஏழைகளுடைய தோழர் என்று சொல்லுவரமே, அந்த சாதாரண ஒரு ஏழைக்கு கூட அவருடைய தேவை என்று கேட்டு உதவி செய்யக்கூடியவர்கள் தான் காஜா மொழியின் சிஷ்டி அஜ்மீரி. அஜ்மீருக்கு டெல்லியிலிருந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை வந்து டெல்லியில இடம் இருக்கு, அந்த இடத்தை குடிச்சு வச்சுக்கிட்டு தரமாட்டாங்க அந்த ஆட்சியாளர்கள், நீங்க வந்து வாங்கி கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சாதாரண ஒரு ஏழை டெல்லியிலிருந்து அஜ்மீருக்கு வந்து அஜ்மீர் நாயகத்துல என் இடத்தை குடிச்சு வச்சுக்கிட்டாங்க அரசாங்கம், தரமாட்டாங்க, நீங்க வந்து கேட்டு வாங்கி கொடுங்க. அப்படியா, அநியாயத்துக்கு எதிராக நான் குரல் கொடுக்காவிட்டால் வேறு யார் கொடுப்பார் என்று சொல்லி அந்த சாதாரண ஏழையோட அஜ்மீர்ல இருந்து டெல்லிக்கு நடந்து போறாங்க. அந்த நேரத்துல இல்துமிஸ் என்று சொல்லக்கூடிய மன்னர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இல்துமிஸுக்கு செய்தி போகிறது, அஜ்மீர்ல இருந்து காஞ்சா நாயகம் வர்றாங்க டெல்லிக்கு. அப்படியா, டெல்லியுடைய எல்லைக்கே வந்துட்டார், வந்து வாங்க நீங்க சொல்லி இருந்தா நானே வந்திருப்பேன் அஜ்மீருக்கு, நீங்களே வந்தீங்க. இல்ல, இந்த ஏழையுடைய இடத்தை நீங்க அபகரிச்சுக்கிட்டீங்கன்னா கொடுத்து விடுங்க என்று கொடுத்து விட்டு அந்த இல்துமிஸ் மன்னர் அஜ்மீருக்கு வர ஆரம்பித்தார். ஒரு மன்னர் டெல்லியில இருந்து அஜ்மீருக்கு வர ஆரம்பித்தார். அன்று ஆரம்பித்ததுதான் இன்று வரையிலே டெல்லியிலே உண்டான ஆட்சியாளர்கள் ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் அஜ்மீருக்கு வந்து 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 அந்த போர்வை போர்த்தாமல் ஆட்சியை அமைக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட புகழுக்குரியவர்கள் தான் அஜ்மீர் காஞ்சா நாயகம் என்று கூறி இது போன்ற வழிமார்கள் தான் இந்த இந்தியாவில இஸ்லாம் பரவுவதற்கு காரணமாக அமைந்தார்கள். நிறைய பேர் நினைச்சிருக்காங்க முகலாய மன்னர்கள் தான் இந்தியாவில் இஸ்லாத்தை பரப்புனாங்க, இல்லவே இல்லை. வலிமார்கள் காஞ்சா மொழியின் சிஷ்டி போன்ற வலிமார்கள், நம்முடைய தமிழ்நாட்டிலே ஷாருகமீது பாதுஷா போன்ற வலிமார்கள், இந்த ஏர்வாடியிலே இப்ராஹிம் ஷா வலியுல்லா அவர் மிகப்பெரிய மன்னர், மதுரையை ஆண்ட மன்னர், ஏர்வாடியில் இருக்கிறார்களே சாதாரணமானவர்கள், மதுரையை ஆண்ட மன்னர் அவர். அப்படிப்பட்ட வலிமார்களின் குறிப்பினால் தான் இந்தியாவிலும் தமிழ்நாட்டிலும் இந்த இஸ்லாம் என்கிற ஜோதி பரவியது. எல்லாம் அல்ல இறைவன், இது போன்ற வலிமார்களை நாம் போற்றக்கூடியவர்களாகவும் மதிக்கக்கூடியவர்களாகவும் அவர்களை பற்றி மக்களுக்கு சொல்லக்கூடிய நன்மக்களாகவும் இந்த புத்தகத்தை எழுதிய இந்த தாயெல்லாம் கொண்ட இந்த பெண்மணி எப்படி காஞ்சா நாயகத்தினுடைய புகழை ஒட்டுமொத்த உலகத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று எவ்வளவு லட்சங்கள் செலவழித்து, இவ்வளவு நேரங்கள் செலவழித்து
போன்று பாடுபட்டார்களோ அதே போன்று நாமும் பாடுபட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க தாமதம் இல்லாத பிள்ளை.